மொழிக்கான தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்து அதனை சிறப்பிக்கும் வகையில் முத்தமிழ் விழா ஒன்று அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்லூடக பல்கலைக்கழகத்தின் இந்திய கலாச்சார கழகம் ஏற்பாடு செய்த இந்த விழாவில் ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். மூன்றாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் பூச்சோங், டங்கில் மற்றும் கிள்ளான் சுற்று வட்டார மாணவர்கள் பங்கேற்றனர். மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்த இந்த விழா சிறந்த தூண்டுகோலாக அமைவதோடு பல்கலைக்கழகச் சூழலை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று 2013 முத்தமிழ் விழாவின் இயக்குநர் பவித்ரன் ராகவன் கூறினார். ஸோ இந்த முத்தமிழ் அறிவின் பார்த்தீங்கன்னா 2005 வந்து நாங்கள் முத செஞ்சாங்க சீனியர்ஸ்லாம் இலக்கிய விளையாட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2008 முத்தமிழ் செஞ்சோம், 2010 முத்தமிழ் செஞ்சோம். அண்ட் தென் 3 வருஷம் கழிச்சு அதாவது 2011-12 வந்து நாங்கள் ட்ரை பண்ணி சில பிரச்சனைகளால் செய்ய முடியாமல் 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் செய்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏறக்குறைய 600 மாணவர்கள் வந்திருக்காங்க, 600 மாணவர்கள், ஒரு 100 பெற்றோர்கள் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ மாணவர்களாம் நல்ல முறையில் பங்கு பெற்றிருக்காங்க. இன்னும் மாநிலமும் நிறையா போட்டி நடக்கப்படுது. இந்த போட்டியில் 30 பள்ளிகளைச் சேர்ந்த 600 உட்பட்ட மாணவர்களுடன் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து சிறப்பித்தனர். மாறு வேடம், கட்டுரை, புதிர் போட்டி, கவிதை மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல், வர்ணம் தீட்டுதல், தத்துவ பாடல் பாடுதல் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒரு யூஸ்ஃபுல்லான டே இன்னைக்கு வீட்டில் நான் வந்து ஓவிய போட்டிக்காக வந்தேன். வீட்டில் வீணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட இங்கே வந்தது ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூலும் இங்கே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே வந்தது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. இங்கே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது கலர். இடைநிலை பள்ளிகளுக்கான பிரிவில் டங்கில் இடைநிலை பள்ளியும், தமிழ் பள்ளிகளுக்கான பிரிவில் ஸ்ரீசிரடாங் தமிழ் பள்ளியும் வெற்றி பெற்றன.